రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చ నః కులపతే బకుళాభిరామం శ్రీమత్సదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరచ్చ మహదాప్పయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిదేన పరపాలయతీంద్రమిత్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షఠగోపవాంబయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువళిదినాడెంద్రుం శంకురుహూరెంద్రుం మర్వినియవన్ పొరుణలెందుం అరుమరేగలందాది செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா விரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் கடகோப்பன் மொயம்பால் பணத்தைகத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி துக்கியனும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குருகை அருகோன் யாரின் இசை வேதத்தியல் శ్రీమన్నాథ మునీంద్ర వంశయతిరాడబ్ధేందు తత్వేరిత శ్రీమశ్రీ గురుకేశ క్లుప్త చటజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతాజ్ఞయా శృతిహిర సూర్య ప్రసార క్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంత లక్ష్మణము నిర్దత్తాం మతి నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాధార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షఠగోపధూక్తే సహస్రషత్సంఖ్యక భాష్యకారం సఖాని నామానమహం ప్రపద్యే. తిరువాయిమొళియిలే మూంద్రాం పత్ ఎట్టాం తిరువాయిమొళి முடியானே என்பதாக ஆரம்பிப்பது. இதிலே சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய ஒவ்வொரு கரணத்தினாலும் எம்பெருமானை நன்கு அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மனுஷனுக்கு கண்கள், கைகள், மனசு முதலான பல கரணங்கள் இருக்கின்றன. இந்த கரணங்களினால் எம்பெருமானை அனுபவிக்கிறோம். விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதிதும் அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமான இந்த சரீரம் அப்படிங்கிறதும் இந்த கை கால்கள் எல்லாமே பகவானுக்காக தான். அது இல்லாமல் வெறும் ஆகாராதிகளுக்காக மாத்திரம் இல்லை. கைகள் எதுக்கு இருக்கு அப்படின்னா கையில எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்கு, ஆகாரத்துக்காக இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா மிருகங்களுக்கெல்லாம் கைகள் இல்லை, நாய்க்கெல்லாம் கை இல்லை, அது ஆகாரம் சாப்பிடாம இருக்கு, வாயாலே சாப்பிடுறது. அந்த மாதிரி நாமளும் சாப்பிடலாமே. அப்ப கைங்கிறது ஆகாரத்துக்கு இல்லை, அதுக்கு வேற ஏதோ பர்பஸ் இருக்கு. கால் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னா ஆகாரத்தை தேடி போகிறதுக்காக அப்படின்னா. ஆனால் ஒரு புழு இல்ல சொல்லியோ அதனால ஆகாரத்தை தேடி பெரிய இடத்துல போக வேண்டாமே, இருக்கிற இடத்துல ஆகாரம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நமக்கும் கிடைக்கிறதுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணுவான், ஆனா அப்படி பண்ணல, நமக்கு நடக்க வச்சிருக்கான்.
அப்ப ஆகாரத்துக்காக ஆத்திரம் இல்லை. ஆகாரம் அவாவாருக்கு இருக்கிற இடத்துல ஆகாரம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இலையில் இருக்கக்கூடிய புழுவுக்கு இலைதான் ஆகாரம், ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆமைக்கு ஓடுதான் வீடு. அதுக்கு அங்கங்க எல்லாம் கிடைச்சிருக்கு. மனுஷனுக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதிகப்படியா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆகாரத்துக்கு மாத்திரம் இல்ல, வேற எதுக்காகவும் இருக்கு. அது ஈஸ்வராய நிவேதிதும் அப்படிங்கிற மிருகங்களுக்கெல்லாம் பகவான் அப்படின்னு ஒண்ணு தெரியாது, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் தெரியாது. இதெல்லாம் எப்படி சிருஷ்டிச்சா, இதெல்லாம் யார் சிருஷ்டிச்சா, எப்படி வந்தது? ஒரு இலையில இருக்கிற புழுவுக்கு அந்த இலையானது எப்படி வந்தது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சக்தி கிடையாது. மனுஷனுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. அதனாலே பகவான் சிருஷ்டிச்சாங்கிறத தெரிஞ்சுட்டு பகவானுக்காகவே இந்த சரீரம், ஏன்னா இந்த சரீரத்தை சிருஷ்டிச்சதும் பகவான் தான். அதனால பகவானுக்காகவே இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறான் மனுஷன். அப்படி இல்லாட்டா மனுஷனா பிறந்து பிரயோஜனம் இல்லை, மிருகமாவே பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் வந்து என்ன பண்றார், இந்த ஒரு திருவாய்மொழியிலே முடியாடைய திருவாய்மொழியில ஒவ்வொரு காரணத்தினாலும் எம்பெருவானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக இங்க அமைந்திருக்கு. அலற்றுகிறார், நான் என்னைக்கு என் நெஞ்சினாலே பகவானை நான் அனுபவிக்கிறேன், என் கண்கள்னாலே என்னைக்கு அனுபவிப்பேன் என்றதெல்லாம் அலற்றி குறைப்பட்டு கிடக்கிறார். இப்போ குறைப்பட்டு கிடக்கும் அப்படிங்கிற ஏன் திடீர்னு இந்த ஆழ்வார் இப்படி ஆரம்பிக்கிறார்? இதுக்கு முன் திருவாய் மொழியிலே பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பாற்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே என்பதாக பாகவத சேஷத்வத்தை அனுபவித்தார். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்பவர்கள், எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் எனக்கு சுவாமிகள் அப்படின்னு அவர்களை கொண்டாடினார். இப்ப திடீர்னு நான் இந்தியங்கள்னாலே இப்படி அனுபவிப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த பயிலும் திருவுடைக்கு முன்னாடி, பயிலும் சுருளைக்கு முன்னாடி ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே சாதிக்கும் போது, அன்று தேர் கடவிய பெருமான் கனை கடல் காண்பது என்று கொள் கண்களே அப்படின்னு சாதித்தார். கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனது ஆறுயிர் படவரவின் அணை கிடந்த பரம் சுடர் பண்டு நூற்றுவர் அடவரும் படைமங்காய்வர்காகி மெஞ்சமத்து அன்று தேர் கடவிய பெருமான் கனை கடல் காண்பது என்று கொள் கண்களே. என் கண்கண்ணாலே இப்ப பார்க்க போறேன், பார்த்தசாரதி பெருமானை இப்ப பார்க்க போறேன். அன்று தேர் கடவிய பெருமான், அர்ஜுனுக்கு தேர்வுண்டா, அந்த பகவானை நான் எப்போது என் கண்கள்னாலே நான் பார்க்க போறேன் அப்படின்னார். அந்த இடத்துல பிள்ளாண்டு வியாட்சியானம் வந்துச்ச, பாண்டவர்களுக்காக சாரத்தே அவசியத்தினால் இருந்த எம்பெருமானுடைய திருவடிகளை என்றோ என்னுடைய கரணங்கள் காண்பது என்கிறார், என்னுடைய கண்கள் காண்பது அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். பிள்ளை சாதிக்கும் போது கண்கள்னு சொல்லாமல் என்னுடைய கரணங்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஒரு கண் கண்கள் மாத்திரம் இல்ல, எல்லா இந்திரியங்கள்னாலே எம்பெருமானை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அர்த்தம். காண்பது அப்படின்னா அனுபவிப்பதுன்னு அர்த்தம், கண்ணாலே காண முடியும், எல்லா இந்திரியங்கள்னாலையும் அனுபவிக்க. அப்போ கண்கள் சொல்றது இவர் ஏன் எல்லா இந்திரியங்கள்னு சொன்னார் பிள்ளான் அப்படின்னா, அதுக்கு சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார், இனிமேல் முடியானிலே சர்வகரணங்களும் உட்கண்டிக்கிற என்று ஆழ்வார் தாமே விவரிக்கையானே இது உபலட்சணமாக வேணும் என்று கருத்து. இதை தொடர்ந்து இந்த முடியானே அப்படின்னு இப்ப வரக்கூடிய திருவாய்மொழியில எல்லா கரணங்களையும் ஆழ்வார் குறிப்பிட போற, கண்கள் மாத்திரமல்ல கண்கள் கைகள் எல்லாத்தையும் சொல்ல போற. அப்ப அதை வச்சுட்டு இந்த பாட்டுக்கும் கண்கள் மாத்திரம் அர்த்தம் இல்லை, கண்கள்ங்கிறது உபலட்சணம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, எல்லா கரணங்கள்னாலும் எப்படி அனுபவிப்பேன் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறாருன்னு பின்னாடி வரக்கூடிய அர்த்தத்தை வச்சுட்டு முன்னாடி வந்து பிள்ளான் அப்படி சாதிச்சிருக்க. இப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம், என் கண்கள்னாலே எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, அதை நினைச்சு இப்ப பேசுற. கண்கள் மாத்திரம் இல்ல, சர்வ கரணங்கள்னாலையும் எப்படி பகவான் அனுபவிக்காரு, அனுபவிக்க கிடைக்கலையே எனக்கு அப்படின்னு ஆழ்வாருடைய ஆற்றாமை, அந்த ஆற்றாமையை பேசுறேன். எப்பவுமே எம்பெருமானை அனுபவிப்பது அப்படிங்கிறது பல விதத்திலேயே ஆயிருக்கும்.
அதாவது நாம் எல்லாம் அர்த்தாவதாரத்தை நேரிலே பார்த்து அனுபவிக்கிறோம், கண்கள்னாலே நேர பார்க்கிறோம். ஆனா இது வந்து ஒரு அளவுதான் நமக்கு முடியும், ஓரளவு கண்கள்னாலே பகவான நேர பார்க்கிறோம் அர்த்தாவதாரத்தை அவ்வளவுதான். ஆனால் விபவாவதாரத்திலே கிருஷ்ண ஸ்ரீராமாதிகளை இப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா, கண்கள்னாலே அனுபவிச்சிருக்கா, கைகள்னாலே தொட்டு அனுபவிச்சிருக்கா, கிட்ட போய் அணைச்சு அனுபவிச்சிருக்கா. இப்படி நேர அந்த விபவ திருவேணியை நேர பார்த்துக்க, அர்த்த திருவேணி இல்லாமல் விபவ திருவேணியை நேர பார்த்தவர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணினார்கள். அப்போ அவர்களுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு, இங்க அர்த்தாவதாரத்தை அனுபவிக்கிற நம்மளுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு. யோக திசையில எம்பெருமானை யோகத்துல ஞானக்கண்ணாலே நேர பார்க்கக்கூடியவர்கள் யோகிகள், அவர்களுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரே கிருஷ்ணன் தான், ஒரு கிருஷ்ணனே எடுப்போம், கிருஷ்ணனையே ஆழ்வார் அனுபவிக்கின்றார். கிருஷ்ணனே நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். கிருஷ்ணன் அனுபவிக்கும் போதே அர்த்தாவதாரத்துல கிருஷ்ணன் அனுபவித்தல், விபவாவதாரத்துல கிருஷ்ணன் அனுபவித்தல், அந்தரியாமியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை யோகத்துல இருந்து அனுபவித்தல், அப்படி இப்படி மூணு விதம் இருக்கு. பிரதானமா பார்த்தோம் ஸ்ரீ பீஷ்மர் அப்படின்னு முதலானவர்கள்லாம் யோகத்திலையும் அனுபவிச்சு விபவாவதாரத்திலையும் அனுபவிச்சா, நிறையும் பார்க்கிறார், யோகத்திலையும் எம்பெருமான பார்க்கிறார். பீஷ்ம முதலானவர்கள்லாம் அர்ஜுனன் முதலானவர்கள்லாம் நேர எம்பெருமான பார்க்கறா, அவ்வளவுதான். தியானத்தினாலே பார்க்க முடியல அவளால. இங்கே நாமெல்லாம் அர்த்தாவதாரத்துல பார்க்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு யோகத்தினாலையும் பார்க்க முடியாது, விபவத்தினாலையும் நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லை. ஆழ்வார் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார் யோகியான முடியினாலே யோகத்தினாலேயும் கிருஷ்ணன் அனுபவிக்கிறார், அர்த்தாவதார பெருமாள்லாம் நேர வந்து சேவை தரப்படினாலே அர்த்தாவதாரத்தையும் பெருமாள் அனுபவிக்கிறார், ஆனால் விபவத்துல அனுபவிக்கிறேன். அந்த ஒரு குறை ஆழ்வார்கள். விபவத்துல பீஷ்மர்லாம் எப்படி நித்தியம் அனுபவிச்சார், விபவத்துல ஆழ்வார் அனுபவிக்க முடியல, கொஞ்ச காலம் தள்ளி பறந்துட்ட அவதாரமா, கொஞ்சம் முன்னாடி அவதாரம் பண்ணியிருந்தா அனுபவிச்சிருக்கலாம், ஆனா அனுபவிக்க முடியல. அது ஆழ்வாருடைய பாசனங்கள்ல பல இடங்கள்ல தெரியும், எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற. என்ன ஆனாலும் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ண நேர பார்க்கிற ஒரு பாக்கியம் அது பீஷ்மாதிகளுக்கு கிடைச்சது, யோகிகள் அவர்களும் அவர்களுக்கு கிடைச்சது, ஆழ்வாருக்கு கிடைக்கல. அந்த பார்த்த சாரதியை பீஷ்மர் பத்து நாளும் நேர பத்து நாள்ல பத்து நாள் யுத்தம் வரைக்கும் பீஷ்மர் இருந்தார். அந்த பத்து நாளும் அந்த அர்ஜுனனுக்கு சாரதியா முன்னாடி நிற்கக்கூடிய கிருஷ்ணனை நித்தியம் பார்க்கணும்னே பீஷ்மர் வந்து காலங்காத்தாக இருந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அவர் பண்ற யோகத்தை பண்ணி அவர் வர முன்னாடி யுத்தத்துக்கு வர, உண்மையில பீஷ்மர் யுத்தத்துக்கு கூட வரல, கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்கு வராருன்னு சொல்லலாம், சண்டை போடுறதுக்கு வரல, சேவிக்கிறதுக்கு வர. செவ்வேறு கோயில பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்து சந்தையும் போட்டு போவான், அந்த மாதிரி பீஷ்மர். ஆனா வந்து பீஷ்மர் பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது பொறாமை போட்டினால் வர்ற யுத்தம் இல்லை, அது அவருடைய சுதர்மம். அந்த சுதர்மமான யுத்தத்தை கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார் அங்கேயே. அவர் க்ஷத்திரியரானபடினால தர்ம யுத்தம் பண்ணணுங்கிறபடினால அவர் தர்ம யுத்தம் பண்ற, நம்மளுடைய கர்மானுஷ்டானம் மாதிரி பீஷ்மர் க்ஷத்திரியர்களுக்கு அது அனுஷ்டானம். அது வபுரலகுலாவிருத்தானே விஜய சகே ரதிரஸ்துமேனவத்யா, அர்ஜுனனுக்கு சகனாக அர்ஜுனனுக்கு சாரதியாக ஆச்சரியமான திருமணியோட கண்ணன் இருக்கான், பீஷ்மருக்காக அவரும் அலங்காரம் பண்ணிக்கிறான் கண்ணனும். அப்போ சாரத்யமா சாரத்தே அவசியத்தனாய், சாரத்தியா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை நாமளும் பார்த்த சாரதி அப்படின்னா நாமளும் பார்க்கிறோம், பார்த்த சாரதி பெருமாள் திருவள்ளிக்கணையில பார்க்கலாம், இல்லையே கிருஷ்ணன் தேரோட்டின சித்திரத்தை நாம் பல இடத்துல பார்க்கலாம். ஆனால் நேர கிருஷ்ணனை பார்ப்போமா, அவ்வாறு நேர யோகத்துல பார்த்தாலும் நேர பார்க்கலையே, பிள்ளை சாதிக்கிறார் பாருங்க. தேர் கடவிய பெருமான் கனை கடல் காண்பது என்று கொல் கண்கள் என்று பிறந்த அபேட்சையானது மீளவும் உத்பூதையாய் அந்த அபேட்சானுகுணமாக காணப்பெறாத எசனத்தானே அத்தியந்தம் அவசன்னராய்கொண்டு. அந்த பாட்டுல வரப்பதான் கேட்டேன், இப்படிப்பட்ட பார்த்தசாரதி பெருமானை என் கண்ணாலே நான் பார்க்க முடியலையே, நான் இப்ப பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிற, இப்பவும் பார்க்க முடியல அவரால், அதனால ரொம்ப துக்கம். அதனால என்ன பண்ணாரு கேட்டா, நான் பார்க்கணும், கண்ணால மாத்திரம் இல்ல, தம்முடைய சர்வ கரணங்களாலும் சர்வ பிரகாரத்தாலும் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு கூப்பிடுகிறார்
எல்லா எல்லா இந்திரியத்தினாலும் அனுபவிக்கணும், எல்லா விதத்தினாலையும் அனுபவிக்கணும், ஒரு குறவு இல்லாமல் அனுபவிக்கணும். கண்ணால மாத்திரம் இல்லை, கண்ணால காதால மூக்கால நாக்கால கையினால எல்லாத்தினாலையும் அனுபவிக்கணும். அப்படின்னா அனுபவிக்க முடியா முடியுமா அப்படின்னா மோட்சத்துல அனுபவிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, கண்ணால பார்க்க தான் முடியும், காதால கேட்க தான் முடியும் அப்படிங்கறதெல்லாம் இந்த சம்சாரத்தில் தான் முக்தனாயிட்டா வச்சுக்கோங்க, எப்படி வேணா அனுபவிக்கலாம். கையும் கண்ணும் ரொம்ப தாகத்தோட இருக்கான், சாப்பிடணும்னு ஆசைப்படலாம். தாகத்தினால தீர்த்த சாப்பிடணும்னு ஆசைப்படுவது எது அப்படின்னா நாக்கு. ஆனா இவருக்கு கையே ஆசைப்படுறது, கைக்கு தாகம் இருக்குது, கை அந்த தீர்த்தத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறது. நாக்கு காது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது, காது நாக்கு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது. சர்வ இந்திரியத்தினாலும் பகவான் அனுபவிக்கிறது. இந்த இந்திரியத்தினால இது மட்டும்தான், கண்ணினாலே ரூபத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், ரசத்தை அனுபவிக்க முடியாது. நாக்கினாலே ரசத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், ரூபத்தை பார்க்க முடியாது. மூக்கினாலே கந்தத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. அப்படின்னா இதெல்லாம் வியவஸ்தையெல்லாம் இங்க இருக்கோ இல்லையோ, இந்த வியவஸ்தையெல்லாம் அது ஒண்ணும் கிடையாது. இங்க டிவி குண்டத்தில் இப்படி வேணா அனுபவிக்கலாம், எதிரும் அணை சர்வ பிரகாரத்தான அனுபவிக்கலாம், அந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இங்க நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா கர்மாதீனமா இந்தந்த ஜாத்தியில இந்தந்த மாதிரி இந்திரியங்கள்னு கணக்கு உண்டு. சர்ப்பம் இருக்கும் இல்லையோ, சர்ப்பானது சர்ப்பமானது கண்ணாலேயே பார்க்கும், கண்ணாலேயே கேட்கும், சர்ப்பத்துக்கு காது கிடையாது. ஆனால் தரையை ஒட்டி இருக்கக்கூடிய சர்ப்பமானது தரையை ஒட்டி வரக்கூடிய சப்தத்தை அது கேட்கும், ஏன்னா காது கண்ணே அந்த காரியத்தை செய்யும். அந்த மாதிரி இன்னும் கூட பல விசேஷ ஜந்துக்களுக்கு விசேஷ சக்தி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பகவான் கொடுத்தது தானே. அப்படிப்பட்ட பகவான் தான் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறான், ஒரு இந்திரியங்களும் உங்களுக்கு வேண்டாம், நீங்க சாட்சாத்தான் அனுபவிக்கலாம். இந்திரியங்கள் வழியாக இத்தனை நியமங்களோட அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, சாட்சாத்தான் அனுபவிக்கலாம் அப்படிங்களா. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் மரணமா, நான் கண்ணாலே பெருமானை பார்க்கணும், கண்ணாலே கேட்கல், காதாலே பார்க்கணும், இப்படிலாம் எனக்கு வரணும். அதாவது இந்திரிய அபேட்சை இல்லாமல், இந்திரிய நியமங்களுடைய அபேட்சை இல்லாமல் ஒரு சர்வஜன் அப்படிங்கிற ரீதியின எல்லா விதமான அனுபவமும் எனக்கு வரணும். அதனால்தான் சர்வ கரணங்களாலும் சர்வ பிரகாரத்தாலும் எம்பெருமானை அனுபவிக்க வேணும், எல்லா விதத்தினாலையும் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு கரணாதீனமான போகம் எனக்கு வேண்டாம், ஒரு இந்திரியத்தினால்தான் போகம் வரணும்னு இல்லை, மொத்த போகம் வரணுங்கிறது தான் ஆழ்வார் வந்து இந்த மாதிரி சொல்ற. இந்த இந்திரியத்தினாலே நான் இப்படி எல்லாம் அனுபவிக்கணும், சர்வவிதமாகவும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அனுபவிக்கலன்னா குறைப்பட்டு கிடக்கும் என்னங்க, அதை நான் அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்ற. அதையும் குறையா சொல்வானே அப்படின்னா இவருடைய ஆர்த்தி துக்கம் நான் அனுபவிக்கிறையே அப்படின்னு. பகு பிரஜனானவன் துர்பிக்ஷ காலத்திலே பிரஜைகளுடைய பசிக்கும் தன் பசிக்கும் ஆற்றப்படாதே, பிரஜைகளுடைய பசிக்கு என் செய்வேன், என் பசிக்கு என் செய்வேன் என்று கூப்பிடுமா போலே. நிறைய குழந்தைகள் இருக்கா, குணோ பரம தரித்திரன், ஆகாரம் இல்லை, பட்டினி இருந்தா மறுநாளும் ஆகாரம் கிடைக்கல, அப்போ அரற்றுகிறான், ஒரே பசியா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு தன்னை மட்டும் நினைக்க மாட்டான், தன் குழந்தைகளையும் கூட்டுண்டு இந்த குழந்தைகளும் என்ன பண்ணுவோம், நானும் என்ன பண்ணுவேன் தெரியல, இந்த குழந்தைகளும் பட்னி இருக்கே, நானும் பட்னி இருக்கேனேன்னு குழந்தைகளையும் சேர்த்து வச்சு கத்துவான் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் தன்னுடைய கரணங்கள் ஒன்று ஒன்றையும் சேர்த்து வச்சுக்கிறாராம். ஐயோ கண்ணுக்கும் ஒன்று கிடைக்கலையே, எனக்கும் ஒன்று கிடைக்கலையே, காதுக்கும் ஒன்று கிடைக்கலையே, எனக்கும் ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு. எதுனா பகவத் சேவை, எனக்கு இந்திரியங்கள் அதுக்கு தானே இருக்கு, அப்போ அதுக்காக இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. இந்திரியங்களுக்கு கிடைக்கிற பகவத் அனுபவம், ஆழ்வாருக்கு கிடைக்கிற பகவத் அனுபவம் ரெண்டு தனித்தனியானா, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் தாம் ஆசைப்படுகையை தவிர தம்முடைய கரணங்கள் ஆசைப்படுவதாவது என், அது என்ன தான் ஆசைப்படுறேன்னு அர்த்தம், என்னுடைய கண் ஆசைப்படுறது, என்னுடைய காது ஆசைப்படுறது, ஒரு பாட்டா சொல்றேன், என்னுடைய கண் ஆசைப்படுறது, என்னுடைய தொக்கு கைகள் ஆசைப்படுறது அப்படின்னு சொல்றேன்.
நீராசப்படுறீரா அது ஆசைப்படுறதா அப்படின்னு கேட்டா, கரணத்வாரகமாகவும் கரணத்வாரம் அன்றியேயும் ஆசைப்படுகிற தம்முடைய அபினிவேசங்களை சொல்லுகிறபடி சாட்சசம் அழகா சாதிக்கிறார். எல்லா வியாக்கியானங்கள்லையும் சொல்லிருக்கான். இந்திரவானை அனுபவிக்கச்ச இந்திரியங்கள் வழியாகவும் அனுபவிக்கணும், அப்படி இல்லாம சாட்சாத்தாவும் அனுபவிக்க முக்கிய திசையில இந்திரியங்கள் தேவைங்கிறது கிடையாது. வேணும்னா இந்திரியங்கள் எடுத்துட்டான், இல்லைன்னா சர்வஜ்ஞானப்படினாலே எம்பெருமானை எப்படி வேணா அனுபவிக்க. ஆழ்வார்க்கு என்ன கேட்டா, நானும் அனுபவிக்கணும் என்னுடைய இந்திரியங்களும் அனுபவிக்கணும். அப்போ இந்திரியங்கள் வழியாகவும் அனுபவிக்கணும், தானும் தானாகவும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற. அதனால்தான் சர்வ பிரகாரத்தாலும் எல்லா விதத்தாலும் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு சம்சாரத்தில் இருக்கு. அப்படின்னால நமக்கு அது இதுக்கு விவசாய என்ன இருக்கு, கண்ணுனா பார்த்ததான் பார்க்கும், கண்ணான ரூபத்தை தான் கிரிக்கும், அதுவும் கொஞ்ச தூரம் தான் கிரிக்கும். ரொம்ப தூரத்துல இருந்தா கண்ணால பார்க்க முடியும், ரொம்ப தூரத்துல சப்தம் இருந்தா காதால கேட்க முடியும். நமக்கு விவசாய இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்களுக்கான யோகியதையும் இருக்கு, இந்திரியங்களுக்கான சக்தி அப்படின்னு ஒன்னு இருக்கு, இந்திரியங்களுக்கான சககாரிகள் அப்படின்னு இருக்கு, விஷய விவஸ்தைகள் இருக்கு, இதுதான் கிரகிக்கும் இதுல கிரகிக்காது அப்படின்னு. ஆனா இதெல்லாம் எதுவும் இல்லாமல் சர்வ இந்திரியத்தாலும் சர்வத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை. இந்த ஆசையினாலே ஆழ்வார் இதை சொல்ற. அது முன்னாடி அந்த அந்த பாசுரத்துல அந்த ஆசையை ஆழ்வார் வெளிப்படுத்தினார். அதாவது சௌலபியத்தை சொல்லிட்டு வந்த, செய்ய தாமரை கண்ணனாய் உலகுண்ட அவன் கண்டின்னு ஆரம்பிச்சு எந்திரவானுடைய சௌலபிய காஷ்டம், சௌலபியத்துல அவனுக்கு சமம் யாரும் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலயும் உட்காந்துருக்கான் கோயில்ல. அப்போ அஞ்சனீர் உலக துள்ளீர்கள் அவன் இவன் என்று நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகவும் நீர்கடல். நீங்க மனசினாலே என்ன ரூபத்தை நினைச்சு அவனுக்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அந்த ரூபத்தை ஏத்துட்டு கோயில் கொண்டு அங்கேயே எழுந்திருக்கான். தெருவில் மூளைக்கு மூளை கோயில் கட்டுறா கிருஷ்ணர் கோயில் அப்படிங்கிறா என்ன பகவான் அங்க எழுந்திருக்கான். யாதொன்றை அவனுக்கு ரூபமாக நினைத்தீர்கள் அதையே அவன் திவ்ய ரூபமாக கொண்டருடும் அப்படிங்கிறார். நம்ம சமர்ப்பிக்கிற ரூபத்தை பெருமாள் ஏத்துட்டு நமக்காக சேவை சாதிச்சுட்டு இருக்கான்னா அந்த சௌலபியத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்லிட்டு வந்த. அப்புறம் எனக்கு வந்தா இந்த சௌலபியத்தோடு கூட பெருமாள் இங்க வந்திருக்கான் இல்லையா, வந்திருக்க பெருமானை அனுபவிக்க வேண்டாமா? அது அனுபவிக்க முடியல. அச்சாவதாரத்துல சௌலபியத்தோடு கூட பெருமாள் வந்திருக்கான் அனுபவிச்சேன். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை சௌலபியத்தோடு கூட பெருமாள் வந்தா, அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினானே, பாண்டவர்களுக்கு தூத்து போனானே, நான் அனுபவிக்க முடியல, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு தானே நிக்கிறேன். அப்ப நான் எப்போ கண்கள் தான் அனுபவிக்க முடியும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீர் அனுபவிக்க முடியாது அப்படின்னா அது கிடையாது. நான் கேட்டா சர்வஜனா இருக்கும் எதை வேணா அனுபவிக்கலாம், முடிஞ்சு போனா கூட காணுமாறு உண்டவில் அருளேங்கிற மாதிரி பெருமாள் அனுகிரகம்னா கட்டாயம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ரீதியில அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளோடு கூட அவனை நான் வந்து கண்ணால பார்க்க முடியல, நான் பார்க்க போறேன் அப்படின்னு சௌலபியத்தை சொல்லும் போது தன்னுடைய ஆசையும் சொன்னேன். வெறும் சுலபமா இருந்தா போறாரு, சௌலபியத்தோடு இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும் கொஞ்சம். பகவான் சுலபமா இருக்கான், நம்ம போயிடுறோம், போய் என்ன பண்றோம், பகவானுடைய சௌலபியத்தை அனுபவிக்கிறோமா, அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய சௌலபியத்தை அனுபவிக்கிறோமா, நம்ம நாமளும் ஆராதனம் பண்ணும்படியாக ஆராத்தியனாக பகவான் இருக்கான்னா அவனுக்கு ஒரு ஆராதனும் பண்ணி இப்படி எனக்கு நான் பண்ற ஆராதனத்தை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைக்கணும். அதான் பகவானுடைய சௌலபியம் அது. பிரம்மாத்யா சகலா தேவதாக என்ன ஸ்மர்த்தும் அபீஸ்வராக சயேஷ பகவான் அத்யா மம பிரத்யக்ஷதாம் கதா. எங்காட்ட வந்திருக்கு பெருமாள் யாரு தெரியும் இல்லையோ, சத்திய லோகத்துல பிரம்மா கஷ்டப்பட்டு ஆராதனை பண்ற பெருமாள் நீ வந்திருக்கான் அப்படின்னு. அதனால சௌலபியத்தை அனுபவிக்கிறேன். அப்போ ஆழ்வார் சொல்ற அச்சாவதார சௌலபியம் மாதிரி நான் அந்த விபாவதார சௌலபியத்தை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்க முடியலையே நான் என்னுடைய கண்கள்னாலே எப்போது நான் பார்க்கறது அதெல்லாம் அப்படின்னாரு. அந்த ஆசையைதான் இப்ப இன்னும் விஸ்தாரமா சொல்ற, கண்கள் மாத்திரம் இல்ல எல்லா இந்தியத்திலும் அனுபவிக்கணும். நடுவுல என்ன ஆச்சுன்னு கேட்டா, பயிலும் சுடருளி அப்படிங்கிறதுல அந்த திருவாய்மொழியில பாகவத சேகரத்தை சொன்னார். ஏன்னா பகவானுடைய சௌலபியத்தை சொல்லி வரும்போது அப்படி சுலபனா இருக்கக்கூடிய பகவான், அவன் சுலபனா இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாதபடி அவன் அனுபவிக்கிறவர்கள் பாகவதர். கிடைச்சதை விடமாட்டார்கள், எந்த சேவை கிடைச்சாலும் பாகவதர்கள் விடமாட்டார்கள். அதனால எம்பெருமான் சௌலபியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சௌலபியத்துக்கு பயன் வேணும் இல்லையா. ஒரு மாணிக்கமே குப்பையில் இருந்ததுன்னா பயன் இல்லாம
பாடுறது என்ன பிரயோஜனம்? அதனால பகவானுடைய சௌரபியத்தை புரிஞ்சு அவனை அனுபவிப்பவர்கள் யார் அப்படின்னா பாகவதர். கோபிதாஸ்திரிகளை பற்றி சுவாமி அப்துல்லா சொல்லும் போது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி உத்தமமானவர்கள், ஏன்னா அவனையே பற்றுபவர்கள். இவளுக்கு சாஸ்திரங்கள் தெரியாதா இருக்கலாம், எம்பெருமானுடைய பரத்துவம் அப்படிங்கிறது இவளுக்கு புரியாதா இருக்கலாம், ஆனால் எம்பெருமான் வந்து சுலபனாக இவர்கள் தோளிலே கை போர்த்துக்கும்படி வரும்பொழுது அதை அனுபவித்தவர்கள். அப்படி எம்பெருமான் வந்த போதும் அந்த விஷயம் புரியாம இருக்கிறவர்கள் அவன் தான் நராதம, மனுஷர்களே மோசமானவன். எம்பெருமானுடைய பரத்துவம் புரியும், ஆனால் அவனுடைய சௌரபியம் புரியலன்னா மோசமானவன். கோபிதாசிகளுக்கு எம்பெருமானுடைய சௌரபியம் தெரியும், ஆனா அவனுடைய பரத்துவம் தெரியாது. ஆனா இவர்கள் என்ன கேட்டானா, பேர் பெற்றவர்கள் மாத்திரம் இல்ல, எம்பெருமானுடைய பதம் பெற்றவர்கள், எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர். அதனால சௌலபியத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சின்றவர் யாருன்னு பார்த்தா பாகவதர்கள் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கா, எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுபவிக்கிறார். அப்படியானா அந்த பாகவதர்களை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி பயிலும் சுடலில் மூர்த்தி பங்கைய கண்ணனின்னு ஆரம்பிச்சு போன துருவாயை சாதிச்சேன். சரி, இப்ப ஏன் மறுபடியும் பழச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா, இந்த பாகவதர்களோட பாகவதர்களை பார்த்து பாகவதர்கள் இந்த சௌலபியத்தை அனுபவிப்பதை பார்க்கும் போது ஆழ்வார்க்கு மாற்றாமல் இன்னும் அதிகமாயிருக்கு. கூட இருந்து பழகினா சில சமயம் ஆற்றாமை என்ன ஆகும் கேட்டோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள், நானும் இன்னும் அனுபவிக்காம இருக்கேனே அப்படின்னு மேல மேல இவருக்கு ஒருத்தருக்கொருத்தர் பகவத் குணங்களை சொல்லி இப்படி அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் எனக்கு அது கிடைக்கல, இன்னும் கிடைக்கல, இன்னும் கிடைக்கல, அவன் எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைச்சிருக்க. சுமந்தரர் குகனோட சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தாராம். பெருமாள் ஸ்ரீராமனை விட்டு பிரிஞ்சு சுமந்தர திரும்பி வர காட்டுக்கு கொண்டு போய் பெருமாளை விட்டுட்டு குகனோடு கூட இருந்தார் கொஞ்ச நாள். அது கொஞ்ச நாள் கூட இல்லை, கொஞ்ச நாள் இருந்தார். ஆனால் பகுன் அப்படிங்கிற வால்மீகி குகேன்னு குகனோடு கூட சுமந்தர் அங்கேயே ரொம்ப நாள் இருந்தார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாள் இருந்தா கூட அது ரொம்ப நாள் இருந்த மாதிரி அந்த பிரிவு கஷ்டம் இருந்துதான் சுமந்தருக்கு. குகனோடு கூட பெருமாளை பத்தி தான் பேசிட்டு இருக்க, பெருமாளுடைய சுபாவங்களை தான் பேசிட்டு இருக்க, பகவத் அனுபவம் தான் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஏன் பிரிவு கஷ்டம் தெரியுது? பாகவதரோட தான் இருக்க, குகனும் பரவம் பாகவதர், சுமந்தரும் பரவம் பாகவதர், பேசுற விஷயமும் பகவானை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்ற ஸ்மாரக சந்நிதியில் ஆற்றாமை இரட்டிக்கும் அப்படின்னா, பேசுறது பெருமானை பத்தி பேசுறபடினாலே அந்த பெருமானை நினைச்சு நினைச்சு ஆற்றாமை அதிகமாயிருக்கு. அப்படிப்பட்ட பெருமானை விட்டு இருக்கோமே, அப்படிப்பட்ட பெருமானை விட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி, எப்படி ஆனால் உத்தவரும் விருவரும் சந்திச்சாரோ, எப்படி ஆனால் குகப்பெருமானும் சுமந்தரும் சந்திச்சாரோ, அந்த மாதிரி ஆழ்வாருக்கும் இந்த பாகவதர்களை சந்தித்து பகவானுடைய பெருமை தானே தெரியும், பயிலும் சுடரில் மூர்த்தி அப்படிங்கிறது. அதனால பெருமையை சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட பகவானே நாம் அனுபவிக்கலையே, அப்படிப்பட்ட பகவானே நாம் அனுபவிக்கலையே, அதுதான் போய் முடியும். இவருக்கு பாகவதோட சந்தோஷமா இருந்து பகவானை அனுபவிச்சுட்டு இருந்தா அது ஆனந்தமா இருக்கும். பகவான் அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிறதுக்குதான் இப்ப பாகவத சம்சர்க்கம் அந்த அளவுக்கு தான் உபயோகப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவருடைய ஆற்றாமை இரட்டிப்பாயிருக்கு, ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு. சேர்ந்து இருக்க சமயத்துல நல்ல விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து இருந்து அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்லா சக்கரை பொங்கல் இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து அனுபவிச்சா நல்லா இருக்கும். பட்டினியோட இருக்கா, பத்து பேர் சேர்ந்து பட்டினி இருக்கானே, அவருக்கு பட்டினி தான் அதிகமா, ஐயோ பட்டினியா இருக்கனே பட்டினியா இருக்க, பத்து பேர் இதே பேசினா அப்ப பட்டினி தான் அதிகமா, அப்ப துக்கம் தான் அதிகமாகும். அது மாதிரி பெருமாளை பிரிஞ்சு தானே இருக்காரு ஆழ்வா, பெருமாளை பிரிஞ்சு இருக்கிறபடினால இந்த பாகவதர்களோட சேர்ந்திருந்தாலும் அந்த பிரிவு இன்னும் அதிகமாயிருக்கான். அதனாலே அவர் இங்கே ஒரு பத்து பாசுரங்கள்னாலே முடியானே என்று ஆரம்பித்து, பத்து பாசுரங்கள்னாலே கரணங்களாலே கரணங்களாலே எம்பெருமானை அவர் கூப்பிடுகிறார், எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற விஷயத்தை சொல்லுகிறார். இத்திருவார் ஆர்த்தி ஆடே கூப்பிடுகிறதாகையாலே பாட்டுகளுக்கு பிரத்யேக சங்கதி நிர்பந்தம் இல்லை. முதல் பாட்டு, இரண்டாம் பாட்டு, மூணாம் பாட்டு ஒன்னு ஒன்றுக்கு சம்பந்தம் இருக்கும்,
இதுக்கப்புறம் ஏன் அதை சொன்னார், அதுக்கப்புறம் ஏன் அது சொன்னார் அப்படின்னு வரும். ஆனா இந்த துறாவில் அது வரலையா? ஏன்னு கேட்டா துக்கத்தினாலே கூப்பிடுறார், கஷ்டத்தினாலே கூப்பிடுறார், கூப்பிடும்போது சங்கதி என்ன வாய்க்கு வந்தபடி சொல்லியிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணாதான் மெதுவா வரும், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் வரும். துக்கத்துல சொல்றவன் எதை வேணா சொல்லலாம் இல்லையா, அப்படி வந்திருக்கு. முதல் பாசுரம், முடியானே மூலகும் தொழுதே தும் சீரடியானே, ஆழ்கடலை கடைந்தாய் புல்லூர் கொடியானே, கொண்டல் வண்ணா அம்பத்தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. இந்த திருவாய்மொழி மொத்தத்துக்குமா சேர்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, சர்வேந்திரியா ஆக்கர்ஷக விக்கிரகவத்வம், எல்லா இந்திரியங்களையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான திருமேனி உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிற குணத்தை இங்கே சொல்லுகிறாராம். ஏன்னா ஒவ்வொரு இந்திரியங்களையும் பற்றி சொல்ல போறார். சுவாமி தேசிகன் சாரும்போது மிலித்த குணகணைகி நித்திய திருஷ்யாங்கமாக, பகவானுக்கு நித்திய திருஷ்யாங்கன், எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டிய திருமேனியை உடையவன், எல்லா கரணங்கள்னாலும் எல்லா காலத்தினாலும் அனுபவிக்கப்பட வேண்டிய திருமேனியை உடையவன் அப்படின்னு நம்முடைய முதல்ல பார்த்தோம். இந்த மூணாவது பத்துல திருமேனி சம்பந்தத்தை தான் பிரதானமாக சொல்கிறார்கள். மூணாம் பத்து பூர்த்தியாக அதே எல்லா கரணங்கள்னாலும் அந்த திருமேனியை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இதுல விஷயம். அதுல இந்த முடியானேன் முதல் பாட்டுல என் நெஞ்சமே அப்படின்னு தன்னுடைய மனசை பத்தி சொல்ற. எம்பெருமான் ஆச்சரியமான திவ்ய கிரீடம் உடையவன், பிரகாசிக்கக்கூடிய அதாவது ஒளி பொருந்திய அவனுக்கு மட்டுமேயான அவனே உயர்ந்தவன் என்று பறைசாற்றக்கூடிய கிரீடத்தை உடையபடியால் முடியான் என்று அவனை சொல்லுகிறான். அவன் முடியான், அவனுடைய திருவடி இருக்கிறதே அதை மூ உலகத்திலும் எல்லாரும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்று ஆழ்கடலை கடைந்தவனே, அன்று கருட வாகனத்திலே ஊர்ந்து வருபவனே, கருடனை கொடியாக உடையவனே, மேகவண்ணனே, இந்த பிரம்மாண்டத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவனாக எல்லாரையும் விட உயர்ந்தவனாக இருப்பவனே என்பதாக இந்த எம்பெருமானை நினைத்து என் நெஞ்சமானது அவனை காணப்பெறாமையாலே குறைப்பட்டு கிடக்கும் அப்படின்னு இருக்கார்கள். என்று கிடக்கும் என் நெஞ்சமே, என் நெஞ்சம் இப்படியே சுருக்கும், இப்படியே சொல்லி இப்படியே கிடக்கும், இப்படியே கிடக்கும்னா தன்னுடைய குறைபட்டு கிடக்கும். என்ன குறைனா விலாசத்தான் ஆனா பார்க்க முடியலையே அப்படின்னு. முடியானே ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான முடி உடையவன், முடினா கிரீட்டத்தை சொல்றாருங்க. தேவேஸ்வரத்வமிக தரிசயிதும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருத கிரீட ஏகீகிருத த்யும நிபிம்ப சஹஸ்ர தீப்தி. சுவாமி தேசியன் அழகா சொல்ற, எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கொள்ளியோ அதுவே எம்பெருமான் தேவேஸ்வரன் அப்படிங்கிறத காமிக்கிறான். ராஜாக்களுக்கு தானே கிரீட்டம் இருக்கும், எம்பெருமானுக்கு ஆச்சரியமான கிரீட்டம் இருக்கு, அது யாருக்குமே இல்லாத அளவு ஆச்சரியமான கிரீட்டம். திருமலையில திருவேங்கட முடியானுக்கு கிரீட்டம் இருக்கு, அந்த மாதிரி பல பல பலன். அதனால சிரஸ் மேல பெருமாள் வந்து அந்த கிரீட்டத்தை சாத்திண்டார் அப்படின்னா சிரேஷ்டர் சர்வசிரேஷ்டர்னு எழுதி கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கான். கிருஷ்ணாவதாரத்துல கருத்வான் வந்து கிரீட்டம் சமர்ப்பிச்சான்னு ஒரு கதை, ஒரு கிரீடத்தை எடுத்துட்டு போனார், அங்கங்க யாருக்காவது பொருத்தி பார்த்தார், யாருக்குமே பொருந்தல. கடைசியில கிருஷ்ணனுக்கு வந்து சாத்தினா கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுச்சு. அப்பதான் விஷ்ணு தானே, விஷ்ணுடைய கிரீட்டம் இது உமக்குதான் போயிட்டு இருக்கு, ஹரியனுடைய கிரீட்டம் இது உமக்குதான் பொருந்திட்டு சொல்லிட்டு போன, ஹரிதான் கிருஷ்ணன் அப்படிங்கிறது தெரியுது, ஹரி கிருஷ்ணன். அதனால அந்த கிரீட்டத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, அந்த கிரீடத்தினாலே பகவானுக்கு பெருமை நமக்கு தெரிய வரும். அதை வச்சுட்டுதான் அழுவார் முடியானே அப்படிங்கிற ஆச்சரியமான திருமுடியே உடையவானே அப்படின்னு அர்த்தம். இப்படி பிரகாசம்னா ஏகீகிருத த்யும நிபிம்ப சஹஸ்ர தீப்தி, ஆயிரம் சூரியன் சேர்த்து வச்சா என்ன பிரகாசமோ அந்த பிரகாசம் அந்த கிரீட்டத்துக்கு இருக்கான்.
சர்வலோக ஆதிபத்திய சூச்சகமாய் நீர்த்திசிய தீப்தி யுக்தமாய் அதி ரமணீய தரிசனமாயிருந்த திரு அபிஷேகத்தாலே அலங்கிருதனாய் அப்படின்னு பிள்ளாங்க சுத்தி. திரு அபிஷேக அபிஷேகம்னா கிரீடம் எப்படி இருக்குன்னா சர்வலோக ஆதிபத்திய சூச்சகமாய் எல்லா லோகத்துக்கும் இவன் தான் அதிபதி அப்படிங்கறத அந்த கிரீட காமிக்கிறது. எப்பவுமே ராஜாக்கள் கிட்ட கிரீடம் இருக்கும், ராஜா கிட்ட வேலை பண்றவா இருக்கா ஐயோ அவர்கிட்ட கிரீடம் இருக்காரு. தொப்பி போட்டிருந்தா கூட ராஜா கிட்ட போச்ச தொப்பி எடுத்துடும், அப்படிதான் கணக்கு. அதுதான் கிரீடத்தோட தலையில நான் தான் ராஜா. இந்திரன் கதை ஒண்ணு இருக்கு வேதத்துல. இந்திரனை போய் பெருமாள் என்ன பண்ண, இந்திரனை சிருஷ்டிச்சு நீதான் தேவேந்திரன் அப்படின்னார். தேவேந்திரனா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இருக்கும், நீதான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அதனால தேவேந்திரனாக உன்னை சிருஷ்டிச்சுட்டேன் அப்படின்னு விட்டார். நீ போ உன் லோகத்துக்கு போ அப்படின்னா. இப்ப போய் நேரம் இந்திரன் வந்து வா தேவலோகத்துக்கு போய் அங்க இருக்காட்டு உடனே நீ யாருன்னு கேட்டா வரலாம் தேவர்கள்லாம், நான் தான் தேவேந்திரன் உங்களுக்கெல்லாம் தலைவன் நானு, தலைவனா என்னை சிருஷ்டிச்சிருக்கா அப்படின்னா. அவளும் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டான். இப்படி ஏற இறங்க பார்த்து என்ன தலைவன் உங்க பார்த்தா தலைவனாவே தெரியல, அதனால உங்ககிட்ட போட்டு வரணும்ட்டான். இப்ப திரும்பி வந்துட்டாரு, திரும்பி உணவின் பகவான் கிட்ட வந்துட்டார். மேல அவெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு என்ன, இந்திரன் சொன்னா ஒத்துக்க மாட்டேன், இந்திரனா தலைவன் அர்த்தம், தலைவன் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு. இப்ப என்ன பண்றது அப்படின்னா பெருமாள், தேஜஸ் இல்லை எனக்கு, ஒரு தேஜஸ் வேணும் அப்படின்னார். சரின்னு பெருமாள் என்ன பண்ணாராம், தம்முடைய தேஜஸ் சூரியனுடைய தேஜஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு கிரீட்டம் மாதிரி ஒண்ணு பண்ணி இந்திரனுக்கு கொடுத்தார். பட்டம்னு சொல்லுவா, பட்டம் பண்ணி கொடுத்தா, பட்டம் சூட்டினான்னு சொல்லுவாங்க, அந்த பட்டத்தை சூட்டி அவனுக்கு கிரீடம் மாதிரி உன தலையில பண்ணி பட்டத்தை சுட்டி நல்லா பொல பொல பலம் பிரகாசமா இருக்கு. அதனால இந்திரனுடைய முகத்துக்கே ஒரு சோபம் வந்துருக்கான், பட் இப்ப போ அப்படின்னு நினைச்சுட்ட. அப்ப நேரம் இந்திரன் தேவலோகத்துக்கு போன உடனே அந்த பட்டத்தோட கூட இந்திரன் போறானா, போன உடனே தேவர்கள் மொத்த பேர் அவன் காலில் வந்து நீங்க தான் ராஜான்னு அவன் சொல்லாமையே, அதுக்கு அத்தனை பெருமை இருக்கு. அந்த மாதிரி யார் யாருக்கு பட்டம் சுட்டுறன, யார் யாருக்கு கிரீட்டம்னா பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனா பகவானுக்கு இருக்கக்கூடிய கிரீட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவேஸ்வரத்வம், அவனே ஈஸ்வரன்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கற. ஞாசத்வயாபி சிரசா விதிருத கிரீட்டஹா, தேசியம் சொல்ற அதுக்காக தானே நீர் கிரீட்டம் தரிச்சது. பகவானுக்கு கிரீட்டம் தரிக்கணும், கிரீட்டம் இல்லாட்டா கூட பகவானுக்கு அழகா. அதாவது என்ன கேட்டா, சௌந்தரியம் அப்படிங்கிறது இந்தனுக்கு கிரீட்டத்தினால்தான் வந்தது, கிரீட்டம் இருந்தால் தான் அவனை ஒத்துண்டான். பகவானுக்கு கிரீட்டத்தினால்தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கிரீட்டம் இல்லாம பெருமாளுடைய திருமுடி இருக்கு இல்லையா, திருக்குறள் கற்றைகள், அதுவே ரொம்ப அழகா இருக்கும். சௌரிராஜ பெருமாள் அவனுடைய சௌரிய வச்சே சொல்லலாம், அவன் ஆச்சரியமானவன், அவன் தேவாதி தேவாதிராஜன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி அழகு யாருக்கும் கிடையாது. அதனால கிரீட்டம் தான் வேணுங்கிறது இல்லை, ஆனா கூட கிரீட்டம் பகவான் தரிச்சிருக்கான். இந்த மாதிரி பட்டம் கட்டிதான் போகணுங்கிறது இல்லை, என்ன ஆனாலும் இவன் தேவேஸ்வரன் தான், அது இவனை பார்த்தாலே யாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த கிரீட்டம் எதுக்கு அப்படின்னா தரிசயிக்கும், நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. சில பேருக்கு இல்லத்தா புரியாது, ஆனால் புரிய வைக்கிறதுக்காக ஒரு கிரீட்டத்தை பகவான் வந்து தரிச்சுருக்கான். நாசத்வயாபி சிரசா விதிருத கிரீடஹா, தன்னுடைய தலையினாலே தரிச்சுருக்கான். அப்படி பிரகாசகமாக சர்வலோக ஆதிபத்திய சூச்சகமாக ஆச்சரியமான ஒரு பிரகாசத்துவத்தை அழகோடு கூட பிரகாசிக்கக்கூடிய திருமுடியை உடையவன்கிற அர்த்தத்துல முடியானே அப்படின்னு. முடியானே மூலகும் தொழுதே தும் சீரடியானே, தேவாதி தேவர்கள்லாம் இந்த பார்த்து இந்த கிரீட்டத்தை பார்த்து இவன் தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவனை தொழுது ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் காலம் அப்படிப்பட்ட திருவடியை உடையவன். அந்த திருமுடியை சொன்னார், அடுத்த திருவடியை சொல்றார். அந்த திருமுடிக்கும் இந்த திருவடிக்கும் சம்பந்தம் போட்டார் பாருங்க, அடிக்க முடிக்கும் என்ன சம்பந்தம் கேட்டான். ஒன்னும் சம்பந்தம் இல்லை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம். வாழ்வார் என்ன சொல்றாருன்னா, இது மொட்டை தலை இல்ல, இது சௌரி தலை, இது கிரீட்ட தலை, அந்த கிரீட்ட தலைக்கும் கீழே முழங்காலுக்கு கீழே பாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த கிரீட்டத்தை பாக்குறா, பார்த்த உடனே கால வேலை மொத்த பேர் கிரீடத்தை பார்த்த உடனே காலில் விழுந்துறாளா எல்லா யார் அப்படின்னா மூலகும், தேவர்கள் மாத்திரம் இல்லை இன்னும் அநேகம் பேர் எல்லாரும். பாமர ஜனங்கள்லாம் கூட பகவானுடைய அழகை பார்த்து பகவானுடைய கிரீடத்தை பார்த்து கீழே
முடியானே மூ உலகம் தொழுதே தும் சீர் அடியானே அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை மூன்று உலகம் ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன் அந்த அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் அப்படிங்கிற மூலகம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியான சௌந்தர்யாதி குணங்களை உடைய திருவடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆழ்கடலை கரைந்தாமை அழகான விஷயம் பிள்ளான் ஒரு விஷயம் சொல்ற பிரம்மேசானாதிகளுக்கும் ஈஸ்வரனாய் வைத்து அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யனாய் ஆசிரித ஜன சமீகித நிர்வாகனாய் இருந்தவனே. அதாவது முடியாமே அப்படின்னா அவனுடைய கிரீடத்தை வச்சு தேவர்களுக்கெல்லாம் அவன் தேவன் அப்படின்னு தெரிஞ்சது. அப்படியானா அந்த தேவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவன் அப்படின்னு தானே அடுத்து சொல்லணும். ஆனா மூலகம் தொழுதேத்தும் மூணு லோகத்துல எல்லாரும் நாம கூட ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பெருமாள் இருக்கான் அப்படிங்கிற பின்னாடி அண்டத்து உம்பரில் நெடியானே அப்படின்னு வருது. இந்த அண்டத்திலே பிரம்மாண்டத்திலே தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவனாக தேவர்களை எல்லாம் விட மிக மிக சிறந்தவனாக இருக்கக்கூடிய உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு வருது. அப்போ கிரீடத்தை தரிப்போனே தேவர்களை எல்லாம் விட உயர்ந்தவனாக இருப்போனே சொன்னா பரவாயில்ல. மூலகும் அப்படின்னு நம்மளை எல்லாம் ஏன் சேர்த்து சொல்றார் அப்படின்னா பிரம்மேசானாதிகளுக்கும் ஈஸ்வரனாய் வைத்து அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யனாய். அது திருமால் வந்து இந்த சரண்யன் இருக்கும்போதும் தேவர்களா இருந்தாங்க நம்மளா இருந்தாங்க எல்லாருக்கும் சரண்யன் சர்வலோக சரண்யாய சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்தில் சொல்லும்போது அனாலோசித விசேஷாசேஷ லோக சரண்யா அப்படிங்கிற திருமால் விசேஷத்தை ஆலோசனை பண்ண மாட்டானா ஸோ இவர் தான் இவர் வரட்டும் அவர் வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. அதில் படித்தவர் வரட்டும் பாமரன் வேண்டாம்னோ பணக்காரன் வரட்டும் மற்றவர் வேண்டாம் அப்படின்னும் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. யார் வந்தாலும் சரணாகித்தையும் வந்தால் அவளுக்கு சரணமாக பெருமாள் இருக்கக்கூடிய அனாலோசித விசேஷ நித்தியசூரியல் மட்டும்தான் சேவிக்கணும் அப்படின்னும் இல்லை பிரம்மாதி தேவர்கள் மட்டும்தான் சேவிக்கணும் அப்படின்னும் இப்படி பகவான் சொல்லிருக்கலாம். ஆனால் சொல்லாமல் எல்லாரையும் அந்த பிரம்மாவுக்கு சமமாக நம்மையும் வச்சுட்டார். அவரும் சேவிக்கிறா இவரும் சேவிக்கிறார், அவரும் சரணாகதி பண்றா இவாளும் சரணாகதி பண்றா, அவருக்கும் மோட்சம் உண்டு இவாளுக்கும் மோட்சம் உண்டு. இப்படிப்பட்ட பிரம்மாதிகள் அவளுக்கு என்னவோ அதே அனுகிரகம் தான் நோக்கும். அதனால மூவுலகம் தொழுதேற்றும் அப்படின்னா ஒரு விசேஷம் இல்லாமல் எல்லாரும் சொத்தம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய திருவடியை உடையவன் அப்படின்னு. ஆழ்கடலை கடைந்தாய் ஒரு சமயம் தேவர்களுக்கெல்லாம் வேண்டியவன் தான் தேவர்களுக்கெல்லாம் சரணமானவன் தான் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பான். ஆஸ்திரித ஜன சமீகித நிர்வாகனாய் யார் வந்து எம்பெருமானின் திருமுடியை பார்த்து உடனே எம்பெருமான் திருமுடியில் காலில் விழுறாளோ அவளுக்கு என்ன இஷ்டமோ அதை நிறைவேற்றி கொடுப்பான். அதான் ஆழ்கடலை கடைந்தா தேவர்களுக்காக ஒரு சமயம் கடலையே கடைந்தான் பாருங்க இவருக்கு கடலாம் கிடைக்கணும் கடைய வேண்டாமே. ஆழ்கடலை கடைந்தார் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக தேவர்கள் கிரீடத்தை பார்த்து பெருமாளை சேவிக்கிறார். சேவிக்கிறவளுக்கு அவளுக்காக எந்த காரியம் வேணா செய்யலாம்னு பெருமாள் இறங்கினான். அப்படிப்பட்ட சுபாவம் உடையவன் அப்படின்னு ஆழ்கடலை கடைந்தாய் புல்லூர் கொடியானே. புல் ஊர் கொடியானே புல்னா பக்ஷி பக்ஷிராஜன் கருத்மான் அவனையே ஊராக கொண்டு ஊர்னா ஊர்தி அதாவது வாகனம் பக்ஷிராஜன் வாகனமாக கொண்டு கொடியானே இந்த பக்ஷிராஜனையே கொடியமாக கொண்டு இருப்பவனே கருட பஜன் கருட வாகனம் இப்படி கருத்மான் மேலே வரக்கூடியவன். அது இதுக்கு இங்கு சொல்றார் அப்படின்னா அப்படி வரவன் எனக்காக வேணாலும் வரலாம் வந்து எனக்கு சேவை சாதிக்கலாம் மாத்திரம் இல்லை அவனுடைய பரத்வம் கருட வாகனம் அப்படிங்கிறபடினாலே அந்த பெருமையினாலே இப்படிப்பட்ட வாகனம் இருக்கு அவனுக்கு எப்படிப்பட்ட கிரீட்டம் இருக்குங்கிற மாதிரி எப்படிப்பட்ட வாகனம் இருக்கு யார் யாருக்கோ என்னென்னவோ வாகனங்கள்லாம் இருக்கு. ஆனால் ஆச்சரியமா ஆகாசத்துல எல்லா பட்சிகளை காட்டிலும் மேல உயர பறக்கக்கூடிய உத்தமமான பட்சி குருத்மான் பட்சி ராஜன் அங்க மேல பெருமாள் இருக்கார் அவன் மேல ஏன்னா ஊர்ந்து வர அப்ப அவனுடைய பரத்துவமானது நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் கருத்மான் அப்படிங்கிறவர் கருடவான தத்துவம்னு ஒன்று இருக்குள்ளே
அது என்னன்னு கேட்டா கருத்மான் வேதம் சுபர்ணோதி கருத்மான் அப்படின்னு ஆரம்பிச்சு வேதம் தான் கருத்மான் சொல்ற வேதாத்மா விஹகேஸ்வரன் அந்த வேதம் பகவானை ஏழை பண்ணிட்டு வருதான் கருடவானுக்கு வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா என்னுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாட்டா பரவாயில்ல இதோ நானே வந்துட்டேன் என்னுடைய அர்த்தம் இந்த வேதத்தினுடைய அர்த்தம் இவரதான் பாருங்கோ அப்படின்னு கையில எம்பெருமான் திருவடியை எடுத்து நம்ம கையில காமிக்க இதை பாருங்கோ இதுதான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு வேதமே வந்து சொல்றது அதான் கருட வாகன தத்துவம் அதனால அப்படி பெருமாள் வந்து கருட வாகனனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பெருமை யார் யாருக்கோ என்னென்னமோ வாகனமா இருக்கலாம் ஆனா வேதமே வாகனமா இருக்குமா யாருக்காவது பகவான் தான் வேத வாகனம் கருத்மான் வேத ஸ்வரூபன் அப்படிங்கறது வேதம் தான் சொல்றது நாம சொல்ல வேதம் சொல்றபடியினாலே நாம சொல்றோம் ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல சொல்றது இல்ல இந்த விஷயத்த ஆழ்கடலை கடைந்தாய் புல்லூர் கொடியானே கொண்டல் வண்ணா மேகவண்ணனே அதாவது அனுகிரகம் பண்ணும்போது மேகம் எப்படி எல்லாருக்கும் பண்ணுமோ அந்த மாதிரி எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவனே அர்த்தம் இங்க பிள்ளான் அழகா ஒரு விஷயம் சாதிச்சார் பொன்மலையின் மீமிசை கார்முகில் போலே பெரிய திருவடி தோளின் மேலே ஏறி அருளி இந்த லோகத்திலே வந்து தோன்றாய் அதாவது கொண்டல் வண்ணா அப்படிங்கிறதையும் புல்லூர் கொடியானே அப்படிங்கிறதையும் சேர்த்துட்ட திருடவானது மேல பெருமாள் வேற மேக சியாமலனா இருக்க அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்துட்ட எத்த எப்படி இருக்கீங்கன்னா கருடன் மேல பகவான் இருக்க அது பொன்மலையின் மீன் கான் கார்முகில் போலே ஒரு மலை மேல மேகம் பொன்மயம் பொன்மலை இருக்கான் இந்த மலையில கருத்த மேகம் ஒண்ணு தான் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி கருத்தான்ங்கிறது சொர்ண ரூபமா அவர் இருக்காரா அவர் மேல பகவான் வந்து கார்முகில் போல பகவான் இருக்காங்க அதனால அந்த அழகு ஆழ்வாரே தான் இதை அனுபவிச்சிருக்கார் பொன்மலையின் மீதே பொன்மலையின் மீமிசை கார்முகி அப்படின்னு ஆழ்வாரே அனுபவிச்சது வச்சுதான் இது வந்திருக்கு காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் கோல் அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சிரு அதை வச்சுன்னா பிள்ளை நீங்க சாதிக்கிற இப்படி அனுபவிக்கணும் நாம திருடவானத்து மேல பெருமாள் வரக்கூடிய அழக வச்சுட்டு ஆழ்வார் கந்தல் வண்ணா அண்டத்து உம்பரில் நெடியானே என்று கிடக்கும் என்னஞ்சுமே நெடியானே அப்படின்னு என் மனசு இதையே நினைச்சுருக்கும் இதை நினைச்சு அப்படியே கிடக்கும் ஏன் இதுல கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா அது நினைக்கிறது ஆனா வரணமே பெருமாள் நினைச்சா போருமா ஆசைப்படுகையை தவிர நான் ஆசைப்படுகிறேன் அவ்வளவுதானே எம்பெருமான் இங்க வரவே இல்லையே அப்படின்னு ஆசைப்பட்ட போதே காணப்பெறாமையாலே குறைப்பட்டு கிடக்கும் என் நெஞ்சம் என்கிறார் என்னுடைய மனசான் குறைப்பட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்ற கிடக்கும் கீழே விழுந்து கிடக்கும் அப்படின்னு குறையினாலே விழுந்து கிடக்கும் அப்படின்னு இப்படி தன்னுடைய மனசானது எம்பெருமானிடம் ஈடுபடும் அப்படிங்கிறதை தான் இங்க சொன்னேன் சுவாமி தேசிகன் வந்து தாத்பரிய ரத்னா வரியில இந்த திருவாய்மீனுடைய சாரத்தை சொல்லும்போது சித்தா கிருஷ்டி பிரவீணைஹி அபிலபன சுகைஹி ஸ்பர்ஷவாஞ்சாம் துஹாலைஹி ஆசன்வானேர்திதிருக்ஷாம் ஸ்ருதிஹித சஹிதைஹி ஆத்மநித்யாதரார்ஹைஹி விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிஹி எம்பெருமானே நித்ய திருஷ்யாங்கன் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டிய திருமேனியை உடையவன் அப்படின்னு இந்த பத்து பாசனத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறாரா அதிலே முதலிலே சித்த அக்ருஷ்டி பிரவீணைஹி நம்மளுடைய மனசை ஆகர்ஷிக்க கூடிய ஆகர்ஷிக்க வல்ல குணங்களோடு கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பாசுரத்துல முடியானே மூலகம் தொழில்நுட்பம் சீரடியானேன்னு சொல்லும் போது ஒன்னு ஒன்னும் இவருடைய மனசை ஆகர்ஷிக்கிறான் அதுதான் என் மனசு எங்க கிடக்கும் என்னும் தன்
இதுவான எம்பெருமானுடைய திரு அபிஷேகம் திரு கிரீட்டம் இருக்கோல்லையோ, அதை நினைக்கச்செல்லாம் மனசு வந்து ஐயோ அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும். மூ உலகும் தொழுதேற்றும் சீரடியானே அப்படின்னு சர்வலோகத்துக்கும் சுலபனாக எல்லாருக்கும் தன் திருவடி தந்துருளி இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எம்பெருமானை நான் நினைக்க முடியலையே, நான் சேவிக்க முடியலையே அப்படின்னு மனசு நினைக்கும். அந்த மாதிரி ஆள் கடலை கடைந்தார், தேவர்களுக்கெல்லாம் கடலை கடைந்து எம்பெருமான் அவர்களுடைய அவர்களுக்கு வேண்டியதை அவர்களுக்கு கொடுத்தார் இல்லையா. அதாவது இவர் சொல்ற ஆசிரித்த ஜன சமீகித நிர்வாகனாய், யார் யாரு என்னென்ன கேட்கிறாரோ எம்பெருமானுடைய முடியை பார்த்து எம்பெருமானுடைய அடியை அடைந்து எம்பெருமான் கிட்ட யார் யார் என்னென்ன எதிர்பார்க்கிறானோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவன் அப்படின்னா அதை நினைச்சு பார்த்தார் ஆழ்வார். இப்படிப்பட்ட எம்பெருமானேன் இதை நினைச்சு நினைச்சு அப்போ நினைச்சு நினைச்சு இந்த கிடை மனசானது அப்படியே கிடக்கும். அதனால இப்படி ஒண்ணு ஒண்ணு போல ஆனால் சொல்ற எம்பெருமானுடைய சௌந்தரியம் மாத்திரம் இல்லை, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, எம்பெருமானுடைய ஒரு அழகான கருட வாகனத்திலே வரக்கூடிய ஒரு லீலை அப்படின்னு அதெல்லாம் மாத்திரம் இல்லை. இப்படி என்னென்ன உண்டோ எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் மனசாலே தான் வந்து அனுபவிக்கிறேன். அது இன்னும் நல்லா அனுபவிக்க முடியலையே, கண்ணாலே அனுபவிக்க முடியலையே, அதால்தானே நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கா. அதனால இந்த பாட்டில சொல்லக்கூடிய விசேஷங்கள் எல்லாமே சித்த ஆக்கிருஷ்டி பிரவீனை மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடிய வல்லதான ஒரு குணங்கள், வெளி தகுணகணை நித்திய திருஷ்யாங்கமாக அப்படின்னு அப்படி ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாசுரத்திலே அபிலபன சுகை, சொல்வதற்கு சுகமான கல்யாண குணங்களை உடையவர், சொல்ல சொல்ல சுகமா இருக்கணும் அப்படிப்பட்ட. என்ன அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றார், என் வாச்சகமே இப்போ என் நெஞ்சமே அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்ததுல என்னும் எப்பொழுதும் என் வாச்சகமே அப்படிங்கப்பட்டனால அடுத்த பாட்டுல அதை சொல்லப்படுறேன். இந்த பாட்டுல என் நெஞ்சமே அப்படின்னு என் மனசே இப்படி இருக்கும் அப்படிங்கப்பட்டினால மனசனால மட்டும்தான் அனுபவிக்கிறது, வேற எதனாலையும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஒரு ஆர்த்தி ஒண்ணு இதிலே தெரிகிறது என்பதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஆழ்வார் அனுபவிக்கிறத பார்க்கும்போது நமக்கும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவத்தை கொடுக்கும்படியாக இந்த திருவாய்மொழி இருக்கு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.